வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 90,541. 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 5,315. இன்னைக்கு சாம்பிள்ஸ், இதுவரைக்கும் சாம்பிள்ஸ் டெஸ்டட் 4,248. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 74. இதில் ஒரே சோர்ஸ் அப்படின்றது 73 பாசிட்டிவ். அதை தவிர ஒரே ஒருத்தர் சென்னையில் பாசிட்டிவ், அவருக்கும் கான்டாக்ட் வித் ஃபாரினர், வெளிநாட்டு பயணம் செய்தவருடன் கான்டாக்ட் உள்ளது. ஆக மொத்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மொத்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 485. நேற்று வரைக்கும் 422 ப்ளஸ் இந்த இன்னைக்கு உள்ளது 74. டோட்டல் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு 485. இப்போ எங்களோட ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவங்க 1,681. இந்த ஒரே தொற்று ஒரே குரூப் அது வந்து ஆல்மோஸ்ட் 1,200 உயர்ந்துள்ளது. அது இன்னும் கரெக்டாக நாங்கள் டேலி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாப்புலேஷன், இப்போ கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கோம். கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கோம். சோஷியல் டிஸ்டன்சிங் இங்கே இன்னும் தீவிரமாக எல்லாரையும் கடைபிடிக்கணும் என்பது தான் என்னோட அப்பீல். வல்னரபிள் குரூப்ஸ் ஸ்பெஷலி இந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இன்னும் தீவிரமாக கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்க வேண்டும். பிபி சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட பிபி சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி, ஸ்பெஷலி இந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க இன்னும் தீவிரமாக இன்னும் நல்லா அவங்கள பாதுகாக்க வேண்டும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜி அப்படின்னா அந்த அவங்களோட சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு எபிடமியாலஜிக்கல் ஸ்டடி ஒன்று எடுக்க சொல்லியிருக்கோம் உடனே. இந்த மாதிரி நம்மளோட நம்பர்ஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக ஒரே சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்றது ஆன்கோயிங்காக இன்னைக்கு டேட்லேருந்தே அந்த ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கோம். டெல்லி பயணித்து திரும்பினவர், அவரோட மனைவி இவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் சன் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிருந்தாங்க. அதனால்தான் மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அரசாங்கமும் உங்களை எல்லாரையும் ஒரு அப்பீல் கொடுத்தோம், சீக்கிரமா வந்தாதான் உங்களை நாங்க சிகிச்சை கொடுக்க முடியும், உங்க ஃபேமிலிஸை பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் மறுபடியும் நாங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த நோய்ன்றது வந்து இது ஒரு உலகத்தையே சவாலா இருக்குது, அதனாலதான் இதை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ஒரு டிசாஸ்டர், இட்ஸ் அ மெடிக்கல் டிசாஸ்டர். அதனால தான் இந்த மாதிரி திடீர்னு அவங்களோட கண்டிஷன் எப்போ எப்படி மாறும்ன்றது யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ நாங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன்ன்றது டெய்லி இப்போ அது மாறிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது இது வந்து ஆக்சுவலி இட் ஷோஸ் தட் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் இந்த கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நான் அந்த ஃபிகர் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து தீவிரப்படுத்தி அந்த 5 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஜோனில். அந்த ஃபிகர் நாங்கள் இனிமேல் தான் மெதுவாக மெதுவாக அதை ரீகன்சைல் பண்ணி அதை பண்ணுவோம். அதோட ஃபிகர் எங்கிட்ட இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் பார்த்தது வந்து 723,491 அத்தனை ஹவுஸ்ஹோல்ட் நாங்கள் வந்து அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் போயிருக்கோம். அதில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,963,628. இதில் எத்தனை கள பணியாளர்கள்னு பார்த்தா 11,270. இதனால தான் இந்த நம்பர்ஸ் வந்து வேரிங் இருக்கும், ஏன்னா இப்போமும் அந்த ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. அதே அந்த டெல்லி டிராவல் ஹிஸ்டரி இருக்கிறவங்க இதுல அந்த ஒரே சோர்ஸ் அப்படின்றது எடுத்தோம்னா 422, அது மைனஸ் வந்து
63 மீதி அவங்களோட பிரைமரி கான்டாக்ட்ஸும் இப்போ பாசிட்டிவ் வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி இன்னைக்கு தேனியில இந்த அவங்க பாசிட்டிவ் தான், கான்டாக்ட் தான். அவங்களோட பிரைமரி கான்டாக்ட்ஸுக்கும் இப்போ டெஸ்டிங் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் டோட்டல் சாம்பிள்ஸ் எடுத்தது 4248 சாம்பிள் எடுத்திருக்கோம். அதில் வந்து இது வரைக்கும் 3356 வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. இன்னும் அண்டர் ப்ராசஸ் 407 இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் ரத்த பரிசோதனை கொண்டு போது விழுப்புரத்தில் மட்டும் தான் செக்அப் பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் வந்து முறையான ஒரு பரிசோதனை இல்லைன்ற குற்றச்சாட்டு. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ வந்து எங்ககிட்ட 17 இடத்துல டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நிறைய மெஷின்ஸ், அந்த பிசிஆர் மெஷின்ன்றது தான் தேவைப்படுது எங்களுக்கு டெஸ்டிங்க்கு. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, விரைவில் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் இந்த டெஸ்டிங் நாங்கள் பண்ணணும். இன்னைக்கு நாளைக்குள்ளே கண்டிப்பாக அந்த மெஷின்ஸ் எல்லாம் போய் மீன் டைம் அவங்களுக்கு அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் அவங்க அங்கே உள்ள அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வீக்ல வந்து நாங்க அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை இன்னும் அப்கிரேட் பண்ணுவோம். டெல்லி சாம்பிள் டெஸ்ட் இது வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கான்டாக்ட் சேஃப்டியா இல்ல ஒன்லி பீப்பிள் ஹூ வென்ட் டு டெல்லி அண்ட் ஸ்டேட் இல்ல 1200 நம்பர்ஸ் நான் சொன்னது டெல்லி போயிட்டு வந்தவங்க மட்டும். ஏர்போர்ட் ஸ்கிரீனிங் ஜனவரி 18th அந்த டைம்ல இருந்து எந்தெந்த கண்ட்ரில இந்த நோய் வந்துச்சோ அப்பப்போ அந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்களெல்லாம் நாங்க எங்க ஹோம் குவாரண்டைன்ல வச்சு அவங்களுக்கு யாருக்காவது சிம்டம்ஸ் வந்தா கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில நிறைய பேர் அதுல 28 days கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. மேலும் இப்போ எல்லா ஆஸ் யூ ஆல் நோ இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால அது வந்து இப்போ வர வர சாம்பிள்ஸ் கம்மியாக தான் இருக்கும். 17000 படுக்கை வசதிகள் ஏற்கனவே இருக்குன்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா 110 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் 25 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் கல்லூரிகளோட உங்களுக்கே தெரியும், நிறைய ட்ரைனிங் சென்டர்ல இந்த லாக்டவுன் வரதுக்கு முன்னால நேர்லவே அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம். ஸ்டேட் லெவல்ல ட்ரைனிங் கொடுத்தோம். டெல்லியில ஒரு மாஸ்டர் ட்ரைனிங் நடந்துச்சு, அதுல இருந்து மாஸ்டர் ட்ரைனர்ஸ் வந்துட்டு இங்க ஸ்டேட் லெவல்லையும் நடத்தணும். அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஐஎம்ஏ, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நடத்திருக்கோம். தரோவா ட்ரைனிங் நடத்திருக்கோம், மாடியூல்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை தவிர இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டெய்லி வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்துகிறோம். எங்களோட கவர்மெண்ட்ல உள்ள ஸ்டேட் லெவல் ஆஃபிஷியல்ஸோட டெய்லி பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரைவேட்ல உள்ள இந்த நோட்டிஃபைட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கூடயும் வீடியோ கான்ஃபரன்சிங்ல கண்டினியூஸாக அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அகைன் இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் நான் என்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதில் இன்னும் இந்த டெல்லி ஃபோக்கஸ்னால அதில் 1200 வந்திருக்கு. அதில் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மற்றவங்ககிட்ட இருந்து வந்த எல்லா இன்டெலிஜென்ஸ் வச்சு எல்லாத்தையுமே டேலி பண்ணிட்டு இருக்கோம். இதோட எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் ஏன்னா நம்பர்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய இருக்கு, நாங்கள் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் உங்களுக்கு இல்ல இங்கேயும் நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். நேத்திக்கும் உங்ககிட்ட சொன்னேன், நிறைய பேர் இதுல ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல திடீர்னு சிம்டம்ஸ் வந்துருது, திடீர்னு டிட்டீரியோரேஷன் ஆயிருது. அதனால தற்சமயம் எங்கிட்ட இருக்கிறவங்க யாருமே இப்போ கூட நாங்கள் திருப்பி மறுபடியும் எங்கள் டிஎம்இ டிஎம்எஸ் எல்லாம் இருக்காங்க. கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறோம். நாங்கள் கேட்குறோம் யாராவது ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா, ஐசியூவில் இருக்காங்களா, வென்டிலேட்டரில் இருக்காங்களான்னு கேட்டோம்னா இன்றைக்கும் எல்லாரும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏசிம்டமேட்டிக் தான் நிறைய இருக்காங்க.
இதெல்லாம் இண்டிபெண்டா ஒரு ஸ்டடி பண்ணி எங்களுக்கு டே டு டே இந்த மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜில இருந்து அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதை கொஞ்சம் சர்வே பண்ண போறோம். எப்படி இந்த டிசீஸ் ஹவு டஸ் இட் பிளே இட் செல்ஃப் அவுட். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் கேஸ் நீங்க உங்க மீடியா புல்லட்டின்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க அதுல கிளியரா குடுத்துருக்கோம் ஏற்கனவே அரியலூர் கேஸ். மறுபடியும் அவங்களோட பிரைமரி கான்டாக்ட்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் இந்த மாதிரி வேற வேற மிஸ்கம்யூனிகேஷன் கிடையாது, ஃபிகர்ஸ்ல கொஞ்சம் எங்களுக்கு ரீகன்சிலியேஷன் பண்ண தேவைப்படுது. எப்பயும் ஒரு 2 நாள் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சு ஐ திங்க் பை வெனஸ்டே வில் கிவ் யூ த கரெக்ட் ஃபிகர். எல்லா கலெக்டர்ஸும் எங்களும் சேர்ந்து ஒரே ஃபிகர் கொடுக்கணும். ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வரலையே திச்சு எங்கிட்ட இருக்கு இன்னைக்கே 17 பாசிட்டிவ் எங்கிட்ட திச்சு இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் 31 டிஸ்ட்ரிக்ட்ஸில் உள்ள எங்கிட்ட பிரேக்அப் இருக்குது. எல்லா இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன், எல்லா டேட்டாவுமே இப்போ ஒரு தனியாக ஒரு போர்ட்டலும் இருக்குது. டிஸ்ட்ரிக்டோட போர்ட்டல் எங்களோட போர்ட்டல் எல்லாம் ஒரே போர்ட்டல் தான், எல்லாருமே அதிலே தான் என்ட்ரி போட்டுட்ருக்கோம். இதை தவிர ஒரு ஐடிஎஸ்பி போர்ட்டல்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே காமன் தான். இந்த சேஞ்ச் வந்து ஏன்னா இட் இஸ் அ டைனமிக் திங். ஆஸ் அண்ட் வென் த கேசஸ் பாசிட்டிவ் ஆக ஆக அதை ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் போடுறோம். அதில் யாராவது ஃபீவர் பார்த்துருக்காங்களான்னு பார்க்குறோம், அவங்களோட ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறோம், அதை உடனே ஸ்டிக்கரிங் பண்ணுறோம். ஸோ அந்த நம்பர்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். ஒரு 2 நாளில் இது எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் திருப்பியும் ஏன்னா அகேன் பாசிட்டிவ் கேசஸ் வரும், அகேன் அவங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம வந்து அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி இதை எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் எதுக்காக இந்த என்டையர் லாக்டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோயோட தாக்கம் அப்படி இருக்குது, அதனால அந்த மாதிரி பண்றோம். யாரும் பதற்றம் அடைய தேவையில்லை. இதுல ஒரு எல்லாரும் என்ன பண்ண வேணும்னா, சோஷியல் டிஸ்டன்ஸ், ஹேண்ட் வாஷ், நாங்கள் சொல்கிற அப்பப்போ கொடுக்குற கைட்லைன்ஸ், இப்போ ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி, நீங்கள் போகாதீங்க, வெளியில் வராதிங்க, உங்களுக்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, தேவையான எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எப்படி யார் யாருக்கு எங்கெங்கே கொடுக்குறது அப்படின்னு கவர்மெண்ட் என்டையர் அரசாங்கம் என்டையர் மெஷினரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ எப்படி இந்த நோயை கட்டுப்படுத்துறது, இதனால் யாருக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் எல்லாருமே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி கோஆர்டினேட்டட் வேல அரசாங்கம் நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுத்து வருகின்றது. நன்றி. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே நாங்க இல்ல, இப்போ மகாராஷ்டிரா செகண்ட். ரெண்டு பேருக்குமே.